அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தினமும் ஒரு திருப்புகழாக நாம் கண்டு கழித்து வருகிறோம். இன்று திருவாரூர் செல்ல போகிறோம். திருவாரூர் தேர், தேருக்கு அழகு திருவாரூர் அல்லவா? இப்பொழுது செல்ல போகிறோம். நீதான் எத்தனையாலும் என்று தொடங்கும் பாடலை காணப்போகிறோம். இப்பொழுது வரி வடிவில் அதை கண்டு மகிழலாம், பிறகு இசை வடிவில் கேட்டு மகிழலாம். இப்பொழுது வரி வடிவம். நீதான் எத்தனையாலும் நீடூழி கிருப்பையாகி மாதானத்தனமாக மா ஞான கழல் தாராய் வேதா மைத்துன வேளே வீரா சர்க்குணசீலா ஆதாரத்து ஒளியானே ஆரூரில் பெருமாளே. என்ன நேயர்களே, வரி வடிவில் கண்டுவிட்டீர்களா? இப்பொழுது இசை வடிவில் நாம் அதை கேட்கலாம். என்ன கேட்கிறார் அவர்? மா ஞான கழல் தாராய். முருகனிடம் ஞான பீடமாகிய அந்த கழல் இருக்கிறது, அதை எப்படி கேட்கிறார்? எனக்கு தானமாக கொடேன் என்று கேட்கிறார். நாம் தானமாக எவ்வளவு வீடு வேண்டும், செல்வம் வேண்டும், மாடு வேண்டும் என்று கேட்போம். அருணகிரிநாதர் என்ன கேட்கிறார்? கழல் தாராய் என்று. இப்பொழுது நாம் முழு பாடலையும் பார்க்க இருக்கிறோம். நீதான் எத்தனையாலும், முருகா நீ ஒருவன் தான் எல்லா வகைகளாலும், எப்படியாவது அதாவது அடியவர்களை அண்ட வேண்டும், அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உனக்குத்தான் இருக்கிறது. நீதான் எந்த வகையாலும் நீடூழி கிருப்பையாகி, நீ என்ன செய்கிறாய், நீண்ட அந்த ஊழிக்காலம் இருக்கிறதே அது வரையில் எப்போதும் அருள் நிறைந்தவனாகவே இருக்கிறார். அருள் பாலிப்பதே உன் வேலையாகி இருக்கிறது. ஊழி காலம் என்றால் என்ன? ஊழ் அழி காலம். ஊழ் என்றால் என்ன? விதி. விதி அழியும் காலம் வரை அருளை நிரம்ப வைத்துக் கொண்டிருக்கிறாய். யார் கேட்டாலும் அருளை அள்ளி 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 கொடுக்கிறாய். நீதான் எத்தனையாலும் எந்த வகையிலாவது எப்படியாவது உன் அருளை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். நீதான் எத்தனையாலும் நீடூழி கிருப்பையாகி, கிருப்பை என்றால் என்ன? உன்னுடைய கருணை, தயை, இரக்கம். அதனால் கிருப்பையாகி மா ஞானக்கழ மா தான தனமாக மா ஞானக்கழல் தாரார். எவ்வளவு அழகாக இவர் கேட்கிறார். மா என்றால் சிறந்த, மா தானத்தனமாக தான பொருளாக. எதை கேட்கிறார் பாருங்கள், தான பொருளாக மா ஞான கழல் தாரா, மேலான அந்த ஞான பீடமாகிய உன் திருவடி இருக்கிறதே அதை எனக்கு தந்தருள்வாயாக. அதாவது யாரேனும் முருகனை பார்க்க வேண்டும், முருகனை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். முருகனே வந்து விட்டால் கூட தெரியாது, ஏதாவது நாடகத்திலிருந்து வந்து விட்டான் என்று தான் நினைப்பார்கள். ஆனால் நாம் என்ன கேட்க வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், எனக்கு வீடு வேண்டும், வசதி வேண்டும், மோட்டார் வண்டி வேண்டும் என்று தான் கேட்போம். பிள்ளை பேர் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்டுவிட்டு அவன் திருவடியை மறந்தே விடுவோம்.
ஆனால் அருணகிரிநாதர் பண்பு உள்ளவர், அவர் நெறி அறிந்தவர். அது எது கேட்டால் எல்லாமே கிடைத்து விடும் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் அவர் என்ன கேட்கிறார், மா ஞான கழல் தாரா, உன் ஞான பீடமாகி இருக்கிறதே, அந்த உன் திருவடியே கொடு என்று கூறுகிறார். அந்த திருவடி எப்படிப்பட்டது என்று பிற்பாடு பார்க்க போகிறோம். வேதா மைத்துன வேளை, பிரம்மனுக்கு மைத்துனனாகி இருக்கும் முருகனே என்று கூறுகிறார். அவர் எப்படி இருவரும் மைத்துனர் தான், அதையும் நாம் பிற்பாடு பார்க்க போகிறோம். வேதா மைத்துன வேளை, வேதா இவனுக்கு மைத்துனனாம் அப்படி கூறுகிறார். வீரா சற்குண சீரா, வீரா என்று கூறுகிறார். ஏனென்றால் அவன் போர் புரிபதில் வல்லவனாக இருக்கிறான் அல்லவா, அதனால் நல்ல வீரனே. சற்குண சீலா, சற்குண நல்ல குணங்களை எல்லாம் வைத்திருக்கிறான் அவன். சீலா என்றால் என்ன, ஒழுக்கம் நிறைந்தவன். ஆதாரத்து ஒளியானே, ஆறு ஆதாரங்கள் இருக்கிறது அல்லவா, ஷடாதாரம் என்று கூறுவோம். அந்த ஆறு ஆதாரத்திலும் ஒளியாக நின்று பிரகாசிக்கிறானாம் அவன். ஒளியும் கொடுக்கிறான், அந்த ஆதாரத்திற்கும் ஒளி கொடுக்கிறான், இவனும் பிரகாசிக்கிறான். ஆறு ஆதாரம் என்ன, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்ற ஆறு ஆதாரங்கள் இருக்கிறது அல்லவா, ஆறு ஆதாரங்களுக்கும் இவன் ஒளி விட்டு பிரகாசிக்கிறானாம். அவ்வளவு அழகாக ஆதாரத்து ஒளியானே எங்கே இருக்கிறான், ஆரூரில் பெருமாளே, திருவாரூரில் இருக்கும் பெருமாளே என்று கூறுகிறார். திருவாரூர் என்பது திரு ஆரூர் என்று, இது சோழமண்டலத்தில் ஒரு பகுதியாகிய திருவாரூர், இது சோழமண்டலத்தில் இருக்கிறது. இந்த திருவாரூர் மூலாதாரத்தை குறிக்கிறது. இது பஞ்சபூத ஸ்தலங்களுக்குள் எந்த தலம், இது ஐம்பூத தலங்களுக்குள் திருவாரூர் பிருத்வி தலமாகும். திருவாரூர், திருவாரூர் பேர் என்றால் யாவருக்குமே தெரியும் திருவாரூர் எப்படி அது சிறப்பாக அமைந்துள்ளது என்று. இந்த திருவாரூரில் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் யாவராலும் பாடப்பட்ட தலமாகும் இது. இது 63 நாயன்மார்களை பற்றி நாம் ஒருவாறு அறிந்திருக்கிறோம் அல்லவா, அதில் 23 நாயன்மார்களுக்கு இந்த தலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதாம். அப்படி அவர் யார் கூறுகிறார், சேக்கிழார் கூறுகிறார். சிதம்பரம் திருக்கோயிலில் புதைக்கப்பட்டிருந்தது இந்த தேவாரம், யாவருக்கும் தெரியாமல் இருந்தது. அதை எடுத்து, அந்த திருப்பதிகங்களை எடுத்து இந்த நகரத்தில் தியாகேசர் இருக்கிறாரே, அவருடைய சந்நிதியில் அபய குலசேகர சோழன் என்ற அரசன், அபய குலசேகர சோழன் என்பவன் என்ன செய்தான், அரங்கேற்றினான். யாவருக்குமே தெரியாமல் அந்த சிதம்பர சந்நிதியில் கிடந்தது அந்த தேவாரங்கள். அந்த தேவாரங்களை எல்லாம் எடுத்து வந்து அது திருவாரூரில் தியாகேசர் இருக்கிறார் அல்லவா, அந்த தியாகேசர் சந்நிதியில் அரங்கேற்றம் நடந்தது என்று கூறுவார்கள். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்தார், எப்பொழுதுமே சிவபெருமானிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பார். அவர் வறுமையில் வாடி இருந்தார் அல்லவா, அதனால் அவருக்கு பொற்குவியல்கள் நிறைய கிடைக்கும். யாரிடமிருந்து, சிவபெருமானிடமிருந்து கிடைக்கும். ஆனால் அப்பொழுது வண்டி இருந்ததா அங்கிருந்து இங்கு கொண்டு வருவதற்கு, ஏனென்றால் அவருக்கு இரு மனைவிகள் இருந்தார்கள். அதனால் பறவை நாச்சியாருக்கு எப்படியாவது தான் சேவகம் செய்ய வேண்டும், அவளுக்கு செல்வத்தை அளிக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அங்கு மணிமுத்தாறு என்று இருந்தது, அந்த ஆற்றில் போட்டார். அந்த மணிமுத்தாறில், அந்த ஆற்றில் அந்த பொன் கிடைத்ததே, சிவபெருமான் கொடுத்தானே, அந்த பொன்னை போட்டார். அங்கு போட்டால் எதற்காக போட்டார், இங்கு இந்த திருவாரூரில் ஒரு குளம் இருக்கிறதே கமலாலயம் என்று குளம், அதில் எடுத்தாராம். அதாவது நாம் பண அஞ்சல் என்று முன்னால் இருந்தது. ஒரு இடத்தில், ஒரு ஊரில் நாம் பணத்தை யாருக்கானும் கொடுக்க வேண்டும் என்றால் அதை அந்த தபால் நிலையம் இருக்கிறதே அதில் கட்ட வேண்டும். கட்டினால் அது வேறு ஒரு ஊருக்கு, வேறு கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, பெரிய பட்டணமாகவும் இருந்தாலும் சரி, அது எந்த நபருக்கு போய் சேர வேண்டுமோ அந்த நபருக்கு போய் சேரும். அதே போல மணிமுத்தாரில் இட்ட அந்த செல்வம் பொன் இருக்கிறதே, அது இந்த திருவாரூரில் இருந்த அந்த கமலாலயம் என்னும் திருக்குளத்தில் கண்டெடுக்கப்பட்டது. குமரகுருபரர் என்று இருக்கிறாரே, குமரகுருபரர் அவரும் திருவாரூரின் பெருமையை அழகாக
விரித்துரைத்திருக்கிறார். இது சப்தவிடங்கர் தலமாக விளங்குகிறது. திருவாரூருக்கு கமலாலயம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கமலையில் பிறந்தாலே முக்தி கிட்டிவிடும் என்று கூறுவார். இதை சேக்கிழார் எப்படி வர்ணிக்கிறார் தெரியுமா? வேத ஓசையும் வீணையின் ஓசையும் ஜோதி வானவர் தோத்திர ஓசையும் மாதர் ஆடல் மணி முழ ஓசையும் கீத ஓசையுமாய் கிளர்வுற்றதே. அப்படி வேத ஓசையும் வீண ஓசையும் நாத ஓசையும் அப்படி அங்கு கிடக்கிறதாம். அவ்வளவு சிறந்ததாக நினைக்கப்படுகிறது. தமிழக தேர்களில் முக்கியமான தேர் இங்கு ஓடுகிறது. ஆழித்தேர் என்று கூறுவார்கள். அதாவது உற்சவ காலங்களில் தேர் திருவிழா நடக்கும். ஆனால் இங்கு நடப்பது அது சிறப்பான தேர் திருவிழாவாகும். இதை ஆழித்தேர் என்று கூறுவார். ஆழி என்றால் என்ன? ஆழி என்றால் சக்கரம். அந்த சக்கரமே பெரிதாக இருக்குமாம், அந்த வட்டமே பெரிதாக இருக்குமாம். அதனால் இது பெரிய தேர் என்று கூறுவார்கள். இது மக்கள் யாவரும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ஏன் அப்படி கொண்டாடுகிறார்கள் என்பது, அதாவது மனுநீதி சோழன் என்று ஒருவன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் தன்னிடம் அவர்கள் நேராக தெரிவிக்கலாம் என்பதற்காக ஒரு மணியை, பெரிய மணியை வாயிலில் கட்டி வைத்திருந்தான். அந்த மணியை அடித்தால் இவனுக்கு தெரிந்துவிடும். உடனே இவன் வந்து அங்கு வந்து கேட்பான், என்ன ஆயிற்று என்று அந்த குறைகளை தீர்ப்பான். அப்படி ஒரு சமயம் என்ன ஆயிற்று? இந்த மனுநீதி சோழன் இருக்கிறானே, அவருடைய மகன் தேரை எடுத்துக்கொண்டு, தேர் தான் அந்த காலத்தில் வாகனம், தேரை எடுத்துக்கொண்டு அவன் கோவிலுக்கு சென்றானாம். அப்படி செல்லும் வழியில் ஒரு பசு மாட்டின் கன்று, குழந்தை கன்று நடுவில் வந்து பாய்ந்து விட்டது. இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதன் மேல் ஏற்றி விட்டான். ஏற்றினால் என்ன ஆயிற்று? அந்த கன்று இருந்து விட்டது. அதனால் இந்த பசு என்ன செய்தது? பசு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம், அதற்கு தெரிந்த அளவு கூட நமக்கு தெரியவில்லை. அதற்கு தெரிந்தது என்ன தெரிந்தது? ஓ, ஒரு மணி கட்டி இருக்கிறானே, அவன் வாயிலில், அரண்மனை வாயிலில் கட்டியிருக்கிறானே, அங்கு செல்லலாம் என்று அங்கு சென்று தன்னுடைய கொம்பினால் அந்த கயிறை நீட்டி அது அந்த மணியை அடித்ததாம். உடனே அங்கு வந்து சேர்ந்தார். அரசன் வந்து சேர்ந்தவுடன் மக்களும் எதற்காக இது மணி அடித்தது என்று அரசனிடம் சொல்ல, அரசனும் நீதியை பரிபாலிக்க வேண்டும் அல்லவா, அதனால் அவன் என்ன செய்தான், எங்கு அந்த கன்று இருந்ததோ, அந்த தெருவில் எங்கு கன்று இருந்ததோ அந்த இடத்தில் தன் மகனை கிடத்தி இவன் தேரை இங்கிருந்து ஒட்டி சென்றானாம். ஒட்டி சென்று அவன் மேல் இட்டான். அப்பொழுது அவன் இறந்து பட்டான். இறைவன், திருவாரூர் இறைவன் சும்மா இருப்பாரா? அவன் மனு நீதி சோழன் அல்லவா, நீதியை காத்தவன் அல்லவா. அந்த பசுவிற்கும் பெருமையை அளிக்க வேண்டும், மன்னனுக்கும் பெருமையை அளிக்க வேண்டும் என்று கருதி அந்த இறைவன் என்ன செய்தான்? கன்றையும் எழுப்பிவிட்டான், அந்த குழந்தையையும் அந்த சிறுவனையும் எழுப்பிவிட்டான். எவ்வளவு அழகான மனுநீதி சோழன் கதை அப்படி சொல்லுகிறது. இந்த முருகன் திருவடி இருக்கிறதே, முருகன் திருவடி அருணகிரிநாதர் சொல்லுவார் மூன்று இடங்களில் பட்டது என்று. தாவடி ஒட்டும் மலை, தாவடி ஒட்டும் மயிலும் தேவர் தலையிலும் என் பா அடியேட்டிலும் பட்டதன்றோ படி மாவலிப்பால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகட முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே என்று கூறுகிறார். எப்போதும் நேராக ஒரு பெருமையை கூற மாட்டார். யாராவது யாருடைய பெருமையாவது கூறிவிட்டு அவன் மருமகன், அவன் மகன், அப்படி அவனுடைய சகோதரன் என்றுதான் கூறுவார். அதனால் தன்னுடைய அவனுடைய முருகனுடைய மாமாவின் பெருமையை கூறிவிட்டு அந்த மூன்றடி அவர் மாபலியிடம் மூன்றடி கேட்டார், மண் கேட்டார் அல்லவா. வாமனராக வந்து மூவடி மண் கேட்டார். அப்பொழுது அவர் அடியை வைத்தார். அடியை வைக்கும் பொழுது அவர் பெரிய திருவிக்ரம அவதாரம் எடுத்து பெரிய பெரிய அடியாக மண்ணை அளந்தார், விண்ணை அளந்தார். பிறகு அளப்பதற்கு வேறு இடம் இல்லாததால் அந்த மாவலியின் தலையின் மேல் வைத்து விட்டார். ஆனால் அவனுக்கு திருவடி தீட்சை கிடைத்ததல்லவா, அவன் பெரிய அரசனாக ஆகிவிட்டான். எதற்கு அரசனாக ஆனான்? அவர் தலையில் வைத்ததனால் அவன் கீழே இறங்கி பாதாளத்திற்கு சென்று விட்டான். பாதாளத்தில் பொன்னும் மணியும் புகழும் அவ்வளவு நிறைந்து அவன் பெரிய அரசனாகி அவன் நன்றாக வாழ்ந்தான் என்று கூறுவார்கள். அது இருக்கட்டும். இது இப்பொழுது என்ன கூறுகிறார்? எங்கு எங்கு குழந்தை சிற்றடி என்று கூறுகிறார். சிற்றடி என்றால் என்ன?
சிறியாடி எங்கே எங்கு பட்டதாம். நாம் இப்பொழுது திருவடியை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். தாவடி ஒட்டும் மயிலும், தா அடி என்றால் என்ன, பாய்ந்து பாய்ந்து ஓடுமாம் அந்த மயில். அந்த மயிலின் மேல் குழந்தையின் முருகன், குழந்தைதானே முருகன், அவருடைய அடி படுகிறதாம், கால் அடி படுகிறதாம். எப்படி என்றால் அதை பற்றி கொண்டு அவன் ஏறுகிறான் அல்லவா, ஏறும் பொழுது அந்த மயிலின் உடலில் இவன் காலடி படுகிறதாம். பிறகு அதை காலை மடக்கி வைத்து கொண்டு அவன் ஓட்டுகிறான், அப்பொழுதும் கால் அடி படுகிறது. இரண்டாவது அடி எங்கு படுகிறது, தேவர் தலையிலும். தேவர்களுக்கு ஒரே இன்பமாக இருக்கிறது. ஏனென்றால் சிவபெருமானிடம் அவர்கள் கூறினார்கள், தங்கள் குறையை கூறி சூரபத்மன் எங்களை எல்லாம் வதைக்கிறான், அதனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றுத்தர வேண்டும், அது சூரபத்மனை வதைக்க வேண்டும் என்று. அந்த குழந்தை தான் இந்த குழந்தை என்று தெரிந்து அதை போற்ற வேண்டும் என்று யாவரும் தலையில் வைத்து கொண்டு கொண்டாடுவார்களாம், கூத்தாடுவார்களாம், நடனமாடுவார்களாம். அப்பொழுது அந்த கால் அடி அவர்களுடைய தலையில் முடியில் படுமாம். அதனால் தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் பட்டதன்றோ, அந்த அடி பட்டதன்றோ என்று கூறுகிறார். அல்லது இவர்கள் என்ன செய்வார்கள், தேவர்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி என்று தன் தலையை சென்னியே அவன் காலில் பதிப்பார்களாம், வணங்குவார்களாம். தாவடி ஒட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ, படி மாவலி பால் என்று பின்னால் பார்த்து விட்டோம். மூன்றாவது அடி எங்கு எங்கு சொல்கிறார், மூன்றடி எப்படி மாமாவின் மூன்றடி சொன்னாரோ மருமகனின் மூன்றடி எப்படி சொல்கிறார், மயிலில் இருந்ததே என்று கூறுகிறார், அதற்கு பிறகு தேவர்கள் தலையில் இருந்ததே என்று கூறுகிறார். தாவடி ஒட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும். அவர் என்ன ஒரு ஏடு வைத்து கொண்டா எழுதினார், ஒரு எழுதுகோலை வைத்து கொண்டா எழுதினார் இத்தனை திருப்புகளையும் இத்தனை வகுப்புகளையும் அல்ல, மன எட்டில் அவர் எழுதினார். அதனால் முருகனுடைய அடி எங்கு பட்டது, அது அடியேடு என்று கூறுகிறார். அடியேடு என்பது எது, உள்ளம், மனது. மனது அந்த அடியேட்டில் பதிந்து பிறகு அது உள்நாக்கில் வந்து, அது பிறகு வெளிநாக்கில் வந்து, அது வாய் வழியாக சொல்லாக வந்து செய்யுளாக மாறியது. அதனால் தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாடி எட்டிலும் பட்டதன்றோ என்று அவர் எவ்வளவு அழகாக முருகனுடைய அடியை பற்றி கூறுகிறார். அது மட்டுமன்று இவர் வகுப்பும் கூறியிருக்கிறார் முருகனை பற்றி. இந்த வகுப்பிலும் அவர் கூறி எவ்வளவு அழகாக உதத்தி இடை கடவு மரகத வருண குல துறக்க உபலளித்த கணக்கரத சதகோடி சூரியர்கள் உதயமென அதிக வித கலப கக மயிலின் மிசை ஒரு கோடி ஜோதி வீசுவதும் மணனாறு சீரடியே என்று கூறுகிறார். உதத்தியடை கடவு மரகத வருண குல துறக்க உபலளித்த கணக்கரத சதகோடி சூரியர்கள் வந்தால் எப்படி இருக்கும், அது எப்பொழுது வருகிறது என்றால் யுக முடிவில். இது இங்கே கூறுகிறாரே, நீடூழி கிருப்பையாகி அந்த ஊழிக்காலம் வரை உன்னுடைய கிருப்பை இருக்கிறது என்று கூறுகிறாரே, அந்த ஊழிக்காலத்திலும், ஊழிக்காலத்தில் என்ன ஆகும், எல்லாம் பிரளயம் வந்து எல்லாமே நாசமாகிவிடும், இருளாகிவிடும். ஆனால் உதத்தியடை கடவு மரகத வருண கொல துறக்க உபலளித்த கணக்கரத சதகோடி சூரியர்கள் உதயம் என அதிக வித கலப கக்க மயிலின் மிசை வருவானாம். உதயம் என அதிக வித கலபக மயிலின், கக மயிலின் மிசை என்றால் என்ன, அதிக தோகையுடன் இருக்கும் தோகை மயிலில் ஏறி வந்து அவன் என்ன என்ன கொடுப்பான், ஒளி கொடுப்பானாம். மயிலின் மிசை வந்து மணனாறு சீரடியே, அந்த ஒளியை கொடுக்கும் மணனாறு சீரடியே என்று கூறுகிறார். அதனால் நீதான் எத்தனையாலும் நீடொழி கிருப்பையாகி மாதானதனமாக மா ஞான கழல்தராய் வேதா மைத்துன வேளே என்று கூறுகிறார். வேதா, வேதா இவனுக்கு மைத்துனன். எப்படி மைத்துனன் என்றால் வள்ளியை திருமணம் புரிந்தான். வேதா திருமாலின் மகன், வள்ளியும் திருமாலின் மகள். அதனால் வள்ளியின் சகோதரன், அதாவது வள்ளி யார், முருகனின் மனைவி, மனைவியின் சகோதரன் அவனுக்கு முருகனுக்கு மைத்துனன் தானே. அதே போல தன்னுடைய சகோதரியின் கணவனும் பிரம்மாவுக்கு மைத்துனன். அதனால் இருவருமே மைத்துனன் மைத்துனன் ஆகிவிடுகிறார்கள். முருகன் பிரம்மாவுக்கு மைத்துனன், பிரம்மா முருகனுக்கு மைத்துனன் என்று கூறுவர். வேதா மைத்துன வேளே வீரா சர்க்குணசீல ஆதாரத்து ஒளியானே ஆரூரில் பெருமாளே. அதனால் ஆரூரில் திருவாரூரில் பிறந்தாலே நமக்கு முக்தி கிட்டும் என்பது நிச்சயம். திருவாரூர் என்றாலே தியாகராஜர் நினைவுதான் வருகிறது. தியாகேஸ்வரும் அந்த
தேரின் நினைவும் வருகிறது. அப்படியே அதனோடே இந்த திருப்புகழ் நினைவும் நமக்கு வர வேண்டும். பல திருப்புகழ்களை நாம் பாடி மனத்தில் பதித்து நாம் வச்சனமிக ஏற்றி மறவாதே என்று பாடினோமே, அதே போல் நாம் மறவாமல் முருகனையும் மறவாமல் நாம் எப்பொழுதும் திருப்புகழை மனத்தில் இருத்தி நாம் முன்னேற வேண்டும். நாளை மற்றொரு திருப்புகளுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.